ஹே கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக மந்த்ராலயம் ட்ரிப் போயிருந்தோம். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து தனக்குத்தானே ஜீவ சமாதி அமைச்சுக்கிட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட கோவில் இந்த மந்த்ராலயம்ல அமைஞ்சிருக்கு. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மந்த்ராலயம்ங்கிற வில்லேஜில் துங்கபத்ரா நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் ஸ்ரீ ராகவேந்திர ஜீவசமாதி கோவில். வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம இந்த கோவிலுக்கு போகணும். நம்ம இந்த கோவிலுக்கு போய் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், செல்வம் எல்லாம் பெறுவோம் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கோவில்பட்டி, தூத்துக்குடி இந்த மாதிரி எங்க இருந்து போனாலும் ட்ரெயின் அவைலபிள் இருக்குங்க. நாங்க தூத்துக்குடியில இருந்து தான் போனோம். நம்ம இந்த மந்த்ராலயம்ல பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட கோவில். இது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த இடமான பிக்ஷாலி அப்படிங்கிற கிராமமும் இங்கே அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நம்ம போய் அவர் வாழ்ந்த இடத்த பார்த்துட்டு வரலாம். மந்த்ராலயமில் அன்னதான கூடமும் அமைஞ்சிருக்கு. காலையில் 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும், இரவு நேரத்தில் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அன்னதானம் சாப்பிடலாம். நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து கிளம்பினோம். தூத்துக்குடியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10:30 விவேக் எக்ஸ்பிரஸ்ங்கிற ட்ரெயின் போகுதுங்க. இந்த ட்ரெயின் ஒகா அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் போகுது. தூத்துக்குடியிலிருந்து மந்த்ராலயம் வழியாக தான் போகுது. ஸோ நாங்கள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணி எங்களோட பயணத்தை தொடங்கினோம். இந்த ட்ரெயின் மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:30 தான் மந்த்ராலயம் போய் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் எங்களோட பயணம் ரொம்ப இனிதாக இருந்ததுன்னே சொல்லலாம். நாங்கள் இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சு மந்த்ராலயம் ரோடு போய் ரீச் ஆகிட்டோம். மந்த்ராலயம் ரோடுலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம மந்த்ராலயம்ங்கிற வில்லேஜ் கிட்ட போய் நம்ம சேரணும். நாங்கள் மந்த்ராலயம் போய் ரீச் ஆகும்போது மணி 6:45 ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருட்டிடுச்சு. அங்கே சீக்கிரமே ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பகவானை போய் தரிசனம் பண்ணிடலான்னு சொல்லி வேகமாக போயிட்டு இருந்தோம். நம்ம ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா ஆட்டோவுக்கு 350 நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நமக்கு மந்த்ராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ நிறைய அவைலபிள் இருக்குங்க. மந்த்ராலயமில் நீங்கள் எங்கே தங்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதாவது SRS மாதா அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. நல்ல காற்றோட்டமான ரூம்ஸாக இருந்தது. நாங்கள் முன்னக்கூடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போனோம். நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் பேர் ஸ்ரீ தீரேந்திர சுவாமிகள் கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அழகான துங்கபத்ரா நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மந்த்ராலயம் கிராமம் ரொம்ப அழகான கிராமம். இங்கே பாயக்கூடிய இந்த துங்கபத்ரா நதி வற்றாத ஜீவநதியாக கருதப்படுது. கைஸ், நாங்கள் இப்போ தான் வந்து மந்த்ராலயம் ரீச் ஆனோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அன்னதானம் கூடம்ல போய் நான் அவங்க பார்க்குறேன். கைஸ், அன்னதான கூடமுக்கு வந்துட்டோம். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் தரிசனம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நைட்டு அன்னதானமாவது சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீட் வாக் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம். கோவில் வரைக்கும் போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னா இங்கேயே பண்ணிக்கலாம். கோவில் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கோவிலுக்கு ஃப்ரண்ட்ல யாரையுமே தங்க விட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து மண் கிருஷ்ண பகவான் காளிங்க நாகத்து மேல நர்த்தனம் ஆடக்கூடிய காட்சியும் அங்க சிலையா வடிவம் வச்சிருந்தாங்க. அந்த சிலையும் இப்ப அங்க இல்ல. ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கோவில் ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு திருவிழாக்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பக்தர்கள் நிறைய பேர் கோவில் முன்னாடி தங்கி இருந்தாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா துங்கபத்ரா ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக வந்தோம். ஆத்துல தண்ணீர் இடுப்பளவு தான் போகுது. சோ பயப்படாம நம்ம குளிக்கலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி குளிச்சோம். 2 மணி நேரம் போனதே தெரியல. மந்த்ராலயம்ல ஆத்தங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான கோவில் ஜக்கம்மா கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனை தரிசனம் பண்ணாம போகாதீங்க. இங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தம், பால், பிரசாதம் அதை சாப்பிட்டுட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற வழியிலேயே ஒரு அழகான சிவன் கோவிலும் இருக்கு.
சிவன் கோயில்ல சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. ரொம்பவே ஒரு அமைதியான கோவில். போற வழியில ஸ்ரீ மாஞ்சாலம்மன் சன்னதி இருக்கு. அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ராகவேந்திரரை கும்பிட போலாம். சுவாமி தரிசனம் இனிதே பண்ணியாச்சு. மூலஸ்தானத்தை வீடியோ எடுக்க கூடாது. கோவிலோட உள் சுற்று பிரகாரத்தை நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க பக்தர்கள் பிரார்த்தனையா பண்ணக்கூடியது அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம். நம்ம இங்கே உட்கார்ந்து அமைதியாக தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் மந்த்ராலயம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட கோவிலுக்கு வரல அப்படின்னா ஒரு முறையாவது இங்கே வந்துட்டு போங்க. ரொம்பவே அமைதியான ஒரு கோவில். நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குது. மந்த்ராலயம்ல துங்கபத்ரா நதி கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கோயிலுக்கு வரும்போது மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவிலோட உள் சுற்று பிரகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே கூட்டம் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் வியாழக்கிழமை வந்து பகவானை தரிசனம் பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம். நாங்கள் வந்தது செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை ஈவினிங் வந்து இங்கே வந்தோம். இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் சுவாமி தரிசனம் செஞ்சோம். மந்த்ராலயமில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்த இடமான பிக்ஷாலி, அடுத்தது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இந்த ரெண்டு இடத்துக்குமே நாங்கள் போகலை. ஏன்னா எங்களுக்கு மதியம் 3:15 ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அடிக்கடி மந்த்ராலயம் வர்றதால ஏற்கனவே இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் பிக்ஷாலி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் ரெண்டையுமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் ஃபேமிலியாக பட்ஜெட் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டே போயிட்டு வர மாதிரி மந்த்ராலயம் சூஸ் பண்ணுங்க. ட்ரெயின் ஃபேர் அக்காமடேஷன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 2000 ரூபா தாங்க ஆகும். அன்னதான கூடம்ல காலையிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இப்போ தரிசனம் முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்காக அன்னதான கூடம் வந்தோம். மதிய உணவு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கூடவே ஒரு பருப்பு பாயசமும் கொடுத்தாங்க. ரொம்பவே சுவையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பெயர் எழுதுன காப்பு பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த காப்பை வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது. பல அடி உயரமுள்ள இந்த ஆஞ்சநேயரை மறக்காமல் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாங்களும் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நான் உங்களை ஷேர்டியில் சந்திக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.